ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பட்டதாரிகளை பிரித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்துள்ளது என ஒன்றிணைந்த பட்டதாரிகள் சங்க தலைவர் தென்னே ஞானானந்த தேரர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வழிவாரி பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் இன்னும் சில தினங்களில் போராட்டத்தில் குதிக்கவுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாணத்திலுள்ள வேலையில்லா வழிவாரி பட்டதாரிகள் இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒன்று கூடி கலந்துரையாடலை மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், කිසිඳු ආණ්ඩුවක් ඉතිහාසයේ නොකරපු විදිහට අභ්‍යන්තර බාහිර කියලා බෙදුවා ඒ බෙදීම වහම ඉවත් කරලා ඊළඟ පත්වීමට වහම බාහිර උපාධිධාරීන් ප්‍රමුඛතාවය දෙන්න ඕනි ඒ වගේම අභ්‍යන්තර බාහිර HND කියලා බෙදීමකින් තොරව ඊළඟේ වරලාටල් ඓක්‍ය දේශීය කච්චි අරසංගම් පට්ටදාරිගලුක පෑරිය ஒரு துரோகத்தினை செய்திருக்கின்றது. இதுவரை காலமும் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற போது உள்வாரி வெளிவாரி HNDA என்று வேறுபாடுகின்றி அனைவரும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் அங்கீகாரம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் உள்வாங்கப்பட்டு அரச நியமனங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு போலியான முறையினை கையாண்டு பட்டதாரிகளுக்கிடையே வேறுபாடுகளை உருவாக்கி வெளிவாரி பட்டதாரிகளை மீண்டும் வீதிக்கு அழைத்துள்ளனர். உள்வாரி பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கிய பின்னர் 14 நாட்களில் எமக்கு நியமனம் வழங்கப்படும் என தமிழ் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை தந்தனர். ஆனால் எதுவும் நடைபெறவில்லை. எனவே அனைத்து பட்டதாரிகளையும் உள்வாங்கி நியமனங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் தேர்தல் காலம் என்று பாராது நாங்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம். இலங்கை வரலாற்றில் செய்யாத ஒரு பாரிய ஒரு துரோகத்தினை இந்த UNP அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு செய்திருக்கின்றன. இதுவரை காலமும் பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பினை வழங்குகின்ற பொழுது உள்வாரி வெளிவாரி HNDA என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகாரம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் பட்டதாரிகள் என்று உள்வாங்கப்பட்டு நியமனங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு போலியான முறையினை கையாண்டு பட்டதாரிகளுக்கிடையில் பல வேறுபாடுகளை ஏற்படுத்தி இன்று வழிவாரி பட்டதாரிகளை மீண்டும் வீதிக்கு அழைத்திருக்கின்றன. இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனைத்து பட்டதாரிகளையும் உள்வாங்கி அவர்களுக்கான நியமனங்களை அரசு வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தேர்தல் காலங்கள் இன்று பாராது மிக கடுமையான ஒரு போராட்டத்தினை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். எனவே எதிர்வரும் இந்த ஓரிரு நாட்களுக்குள் முழுமையாக பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான நடவடிக்கையை அரசு உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இதுவரை காலமும் அரசாங்கம் ஒரு சரியான முடிவினை தரவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தும் இன்டர்னல் எலெக்ஷன் என்று பாரபட்சமின்றி முற்றுமுழுதாக கூடப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த அரசாங்கம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்று வேறுபாடு காட்டி நியமனங்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் முதல் கட்டமாக கொடுக்கப்பட்ட நியமனம் தனியாக இன்டர்னலுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அது நிவர்த்தி செய்யப்படும் என்று அரசாங்கம் கூறி திரும்பவும் கொடுக்கப்பட்டது இன்டர்னலுக்கு மட்டும். அதில் ஒரு கட்டமே எக்ஸ்டர்னலுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே இந்த அரசாங்கத்திடம் நாம் கேட்டுக்கொள்வது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்று பாகுபாடின்றி அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலை கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி தற்பொழுது HNDA பட்டதாரிகளை புறம் தள்ளும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இங்கு காணப்படுகின்றது இந்த அரசாங்கத்தினால். எனவே HNDA பட்டதாரிகள் இன்டர்னல் பட்டதாரிகள் எக்ஸ்டர்னல் பட்டதாரிகள் என்று வேறுபாடின்றி அனைத்து பட்டதாரிகளுக்கும் இந்த அரசாங்கம் வேலை கொடுக்க வேண்டும். மீண்டும் அந்த அரசாங்கம் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் கூறுகின்றது இந்த டேட்டுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தருவோம், இந்த டேட்டுக்கு நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் என்று சொல்லி ஒவ்வொரு டேட்டாக சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. வரும் காலம் வந்து எலெக்ஷன் காலம் என்ற காரணத்தினால் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அப்பாயின்மெண்ட் எதுவும் கொடுக்கப்படாத நிலை காணப்படும். எனவே இந்த எலெக்ஷன் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் சகல பட்டதாரிகளுக்கும் அரசாங்கம் வேலை தர வேண்டும் என்று சொல்லி இவ்விடத்தில் நாம் வலியுறுத்தி கூறுகின்றோம். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.